இந்திய அளவில் அரிய அறுவை சிகிச்சை செய்து கோவை மருத்துவர்கள் சாதனை. பெண்ணின் வயிற்றிலிருந்து உடலின் சரிபாதி எடையில் வளர்ந்த 36 கிலோ எடை ஒவேரியன் ராட்சச கேன்சர் கட்டி நுட்பமான அறுவை சிகிச்சையில் அகற்றம். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தமிழ்ச்செல்வி. இவர் கடந்த 3 வருடங்களாக வயிற்று வீக்கம் மற்றும் வலியினால் அவதிப்பட்டு இருக்கின்றார். பின்னர் வயிற்று வீக்கம் பெரிதாகி மூச்சுவிட முடியாமல் திணறியதைத் தொடர்ந்து அவர் ராமநாதபுரம் அருகே உள்ள விஜிஎம் கேஸ்ட்ரோ மற்றும் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார். அப்பொழுது அவரை சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் மருத்துவர் மோகன் பிரசாத் வயிற்றுப்பகுதியை பரிசோதித்த போது ஸ்கேனில் பார்த்தபோது தமிழ்ச்செல்வின் வயிற்றில் ராட்சச கட்டி வளர்ந்திருப்பது தெரிய வந்தது. சினைப்பகுதியில் உருவான இந்த கட்டி நுரையீரல், குடல், சிறுநீரகம், இரத்த நாளங்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை அமுத்தி கொண்டிருந்தன. இந்த நிலையிலேயே சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் துறை தலைவர் டாக்டர் கோகுல் தலைமையில் காஸ்ட்ரோ துறை, சிறுநீரகத்துறை, இரத்தநாளத்துறை, மைக்குவில் துறையைச் சார்ந்த நிபுணர்கள் கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடந்த இந்த அறுவை சிகிச்சையில் தமிழ்ச்செல்வின் வயிற்றுப்பகுதியில் உள்ள 36 கிலோ எடை அளவிலான ராட்சச ஓவேரியன் கேன்சர் கட்டி அகற்றப்பட்டது. அந்த கட்டியின் எடை உடல் குறைபாடுடன் வந்த தமிழ்ச்செல்வியின் உடல் எடையில் சரிபாத எடை. தற்போது நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பின் கீழ் குணமடைந்து வருகின்றார். இந்திய அளவில் குறைபாடுடன் வந்த ஒருவரின் வயிற்றிலிருந்து 36 கிலோ எடையுடன் அகற்றப்பட்டது. இந்திய அளவில் இது 2வது முறை. முன்னதாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் 40 கிலோவுக்கு மேல் எடையுடன் கூடிய கற்று அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜிஎம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள் செய்த இந்த ஆபரேஷன் இந்திய அளவில் 2வதாகவும் தமிழ்நாடு அளவில் 1வதாகவும் பெரிய கட்டி அகற்றும் ஆபரேஷன்கள் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நுட்பமான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் 40 வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் உரிய முறையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வணக்கம், நான் டாக்டர் கோகுல் கிருபா சங்கர், இங்கே விஜிஎம் மருத்துவமனையின் குடல் நோய் அறுவை சிகிச்சை துறை தலைவராக இருக்கேன். கடந்த 10 நாட்களுக்கு முன் எங்கள் சேர்மன் டாக்டர் மோகன் பிரசாத் அவர்களிடம் அவருடைய நண்பர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஒரு பெண்மணியை, 42 வயது பெண்மணியை வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருப்பதாக சொல்லி அவரை பார்ப்பதற்காக இங்கே அனுப்பியிருந்தார்கள். சார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது ஒரு சாலிட் டியூமர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேன் பண்ண வச்சுட்டு சிடி ஸ்கேனில் பெரிய கட்டி இருப்பதனால் அறுவை சிகிச்சை துறைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சிடி ஸ்கேனை பார்த்ததில் ஒரு பெரிய கட்டி அவங்களோட அந்த லேடியோட சினைப்பையிலிருந்து உருவாகி கிட்டத்தட்ட முழு வயிற்றையுமே அடைத்து கொண்டிருந்தது. இது வந்துட்டு பேஷண்ட்டும் வந்துட்டு ஃபிசிக்கலி வந்துட்டு ரொம்ப வீக்காக தான் இருந்தாங்க. ஏன்னா கடந்த 4 வருடங்களாகவே அவங்க உணவு ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாதனால ஒரு வீக் பேஷண்ட்டாக இருந்தாங்க. அதனால் அவர்களை மருத்துவமனையில் அட்மிட் செய்து அவங்களுக்கு அந்த பெரிய கட்டி இருந்ததினால் அந்த கட்டி வயிற்றையும் அடைத்து நுரையீரலையும் அழுத்தி கொண்டிருந்தது. அதனால் அறுவை சிகிச்சைக்கு முன்னர் ஹார்ட் டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், நுரையீரல் சம்மந்தமான டாக்டர் இவங்ககிட்டலாம் ஒப்பீனியன் வாங்கி ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு கடந்த 6 நாட்களுக்கு முன் நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு எடுத்து அந்த முழு கட்டியை அகற்றினோம். அறுவை சிகிச்சை வந்துட்டு ஒரு டீமாக பண்ணோம். அதாவது நாங்கள் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்களும் கூட இருந்தாங்க, வாஸ்குலர் சர்ஜனும் கூட இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டிக்கு ரத்த குழாய் வந்துட்டு பெரிய பெரிய ரத்த குழாய்களாக இருந்தது, ஃபீடிங் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதையெல்லாம். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணி அந்த பேஷண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாயிட்டாங்க. இதில் என்ன இதுனால் இந்த கட்டியோட எடை வந்துட்டு கிட்டத்தட்ட 36 கிலோ. இதற்கு முன்னால் இந்தியாவில் ஒரு 40 கிலோ கட்டி வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய கட்டி. அதனால் இந்த கட்டியை இப்போ நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது என்ன விதமான கட்டி என்று பரிசோதனை முடிவு வந்த பிறகு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படும்.